அலையாலையாய் வீசும் மேகங்களுக்கு இடையில் அழகாய் பிரகாசிக்கும் மாலை நேர சூரியன் போல நான் பயணித்த கல்லூரி பயணத்தை வார்த்தைகளால் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். எட்டாத உயரத்தையும் எட்டி விடலாம் என்ற கனவோடு முதல் நாள் முதல் வகுப்பு. தெரியாத முகங்கள், குறையாத தயக்கங்கள், விழிகள் இரண்டும் உருள, இதழ்கள் இரண்டும் பிறல, அறிமுக நிமித்தமாய் ஊர் சொல்லி பேர் சொன்னதாலோ நம்மை அறியாமலேயே நம் இதயத்தில் ஒரு ஏற்றம். காரணம் அங்கு நட்பின் தோற்றம். புன்னகைக்காத காலங்களை கடந்திருப்பேன் உன்னை சந்திக்கும் முன்பு. புன்னகை ஒன்றே எனது காலமானது உன்னை சந்தித்த பிறகு. இங்கு தொடங்கியது எனது கல்லூரி பயணம். இரவு முழுவதும் இடைவிடாத அரட்டைகள், பகல் முழுவதும் இரவுக்கு இணையாக வகுப்பறை உறக்கங்கள், காற்றோடு சேர்த்து பார்வைகளும் வீசும் வகையில் ஜன்னல் ஓர இருக்கைகள், மதிய உணவிற்கு தலப்பாக்கட்டையே தள்ளி வைக்கும் அளவிற்கு நண்பனின் ஒரு பிடி வீட்டு சாப்பாடு, அதற்கு வயிறு நிறைவு இல்லை என்றாலும் மன நிறைவு உண்டு. இதையெல்லாம் நினைக்கையில் இன்றும் எனது இதயம் கனத்த வழியோடு கண்ணீர் வடிக்கிறது. நட்பின் யாத்திரையில் பொங்கல் சட்டை தீபாவளி சட்டையாயிற்று. கல்லூரி பேருந்தின் அரட்டைகளும் விவாதங்களும் அழியாத சுவடுகளாயிற்று. ஆசிரியர்களின் அறிவுரைகள் தாளாட்டு பாட்டாயிற்று. பொறுப்புகளும் பொறுமைகளும் வாழ்க்கையின் கூற்றாயிற்று. இவ்வாறாக சென்ற என் கல்லூரி பயணத்தின் இறுதி ஆண்டில் என் கால் பாதம் பதிந்தது. அன்று தெரியவில்லை எனக்கு நம் பாதத்தில் இருப்பது நம் கல்லூரி பயணத்தின் இறுதி மண் என்று. அன்று தெரியவில்லை எனக்கு காலம் நம் நட்பின் கூட்டில் கல் எறிந்து களைத்துவிடும் என்று. மிகுந்த கனவோடு வந்த என் இதயம் இன்று அழியாத நினைவோடு செல்கிறது. 10 மாதம் கருவறையில் சுமந்தாள் என் பாசத்தாய் இன்று 4 வருடங்கள் வகுப்பறையில் சுமந்திருக்கிறாள் என் கல்லூரி தாய். உதிக்கின்ற சூரியனுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுபோல என் கல்லூரி பயணத்திற்கும் முடிவு உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன். இரண்டிற்கான வித்தியாசம் சூரியன் மீண்டும் உதிக்கும், என் கல்லூரி பயணம் மீண்டும் மீண்டும் என் இதயத்தில் நினைவுகளை பதிக்கும்.